இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழியில் கோதை தமிழ் என்கிற இந்த நிகழ்ச்சியானது ஷி ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாசுரங்களின் சுருக்கமான பொருளை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சியாகும் ஷி ஆண்டாள் ஆறாவது பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு தோழியாக எழுப்ப ஆரம்பித்தாள் எழுப்பி அவர்களை தன்னுடைய கூட்டத்திலே சேர்த்துக்கொண்டு இப்போது அடுத்ததாக ஒருத்தியின் வீட்டின் முன் வந்து நிற்கிறாள் எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து முன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருள் அருளேலோரெம்பாவாய் ஷியாண்டாள் தன் கோஷ்டியோட சேர்ந்து ஒரு தோழியினுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாள் அப்போ ஆயர்கள்லாமே எழுந்திருக்கக்கூடிய பொழுது ஆயிடுத்து விடிய போறது விடிஞ்சும் விடியாம காலை பொழுது வந்தாச்சு இன்னுமா நீ தூங்குற அப்படின்னு கேட்கிறாள் அதற்கு உள்ள இருக்கிறவள் சொல்றாள் விடிஞ்சதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் நீங்கள் வந்ததை வச்சு விடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது என்னால் கிருஷ்ண பக்தியில் மூழ்கி இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஏது தூக்கம் அதனால் விடிவுக்கு அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்னு அவள் கேட்கிறாள் அப்போ ஆண்டாள் சொல்றாள் கீழ்வானம் வெள் என்றது நீ பாரு கிழக்கு திசை வானம் வெளுத்து போச்சே கீழ்வானம் வெள் என்றது எருமை சிறுவீடு மெய்வான் கீழ்வானம் வெளுத்து போச்சு அப்படிங்கிறத வச்சு நான் நம்ப மாட்டேன் நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நான் நம்புறதுக்கு இல்லை ஏன்னால் நீங்கள்லாம் எப்ப பாரு பால் தயிர் வெண்ணெய் இது போல வெள்ளையான பதார்த்தங்களையே பார்த்து பார்த்து உங்களுக்கு கிழக்கு வானமும் வெளுத்துட்ட மாதிரி தோன்றுகிறது அது ஒரு பிரம அது உண்மை இல்லை காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படிங்கிறது போல உங்களுக்கு கண்டதெல்லாம் வெளுப்பா இருக்கு ஏன்னால் எப்பவும் தயிரோடையும் மோரோடையும் பாலோடையும் வெண்ணெயோடையுமே நீங்கள் பழகிறீர்கள் அதனால உங்களுக்கு கிழக்குலையும் ஒரு வெளுப்பே தெரிகிறது இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவள் புரண்டு படுத்தாள் கீழ்வானம் வெள் என்றது அதை தான் நீ நம்பலை எருமை சிறுவீடு மேய்வான் எரும மாடுகள்லாம் பார் எழுந்திருந்து சிறுவீடு மேய போயாச்சு பனிப்புல் மேயணும் அதற்காக வயல்வெளிகளுக்கு போயாச்சு இதில் சிறுவீடு பெருவீடு அப்படின்னு இரண்டு சொல்லுகிறார்கள் சிறுவீடு அப்படின்னால் இந்த ஆணிரைகளை எல்லாம் மாடு கன்றுகளை எல்லாம் கொஞ்ச நேரம் மேய விடுவது சிறுவீடு அதிக நேரம் மேய விடுவது பெருவீடு இப்போ சிறுவீடு காலங்காத்தால் கொஞ்ச நேரம் மேய விடுவது சிறுவீடு அந்த எருமையெல்லாம் சிறுவீடு மேய்வான் பரந்தன எருமைகள்லாம் கூட சிறுவீடு மேயறத்துக்காக கிளம்பியாச்சு பரந்தனக்கான் அதுவும் என்ன ஆச்சுன்னா அந்த ஆணிரைகள்லாம் கிளம்பிடுத்து அப்படின்னால் கண்ணபிரானும் அவர்கள் பின்னாடியே போயிடுவான் அந்த பசு கன்றுகளின் பின்னாடியே போயிடுவான் அப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் யாரை எழுப்புறது அதனால நீ இப்பவே விரைந்து எழுந்திருந்து வா என்னால் காளிப்பின் போவான் அவன் கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் அப்படின்னு மாடு கன்றுகள் பின்னாடியே தான் எப்பவும் இருப்பான் அந்த பசு கூட்டங்களுக்கு பின்ன கண்ணன் போயாச்சுன்னா அப்புறம் நம்ம இவ்வளவு பாட்டு பாடினதும் பிரயோஜனம் இல்லை அதனால எழுந்திருந்து வா சுப்ரபாத சேவைக்கு நம்ம கண்ணனிடத்துல போகணும் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் நான் நீங்க சொல்ற எதையும் நம்ப மாட்டேன் எருமை சிறுவீடு மேயிறதையோ கீழ்வானம் வெளுத்ததையோ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவர்கள் கேட்கிறார்கள் சரி நாங்கள்லாம் விடிஞ்சதுக்கு இவ்வளவு அடையாளம் சொல்றோம் இதை தான் நீ நம்பல விடியலைங்கிறதுக்கு நீ ஏதானும் அடையாளம் சொல்லேன் அப்படின்னு இவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அவள் சொல்றாள் இந்த ஆயர்பாடியில சுமாரா ஒரு அஞ்சு லட்சம் குடும்பங்கள் இருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் அப்படின்னு வைத்து கொண்டா கூட அஞ்சு லட்சம் பெண் இங்க இருக்கணும் ஆனா ஒரு ஆயிரம் பேர் கூட உங்க கூட்டம் இல்லையே இதுலேருந்தே தெரியலையா அவர்கள்லாம் தூங்குறார்கள் நீங்க ஏதோ இருப்பு கொள்ளாம தூக்கம் வராம எழுந்திருந்து வந்துட்டீர்கள் அதனால நான் விடுஞ்சதுன்னு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அவர்கள் சொல்றார்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் எல்லாரும் எழுந்தாச்சு அவர்கள்லாம் முன்ன போயிட்டார்கள் முன்ன போயின்னு இருக்கிறவர்கள் அவர்கள் நாங்கள்லாம் இங்கே வந்து நிற்கிறோம் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்போ என்ன அவர்கள்லாம் விட்டுட்டே போயிட்டார்களா என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கலையா அப்படின்னு இவள் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாள் உடனே ஆண்டாள் சொல்றாள் அப்படி கிடையாது இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ வந்தியா இல்லையாங்கிறத அவர்கள் கவனிக்கல நீ நிச்சயம் வந்திருப்ப அப்படின்னு நினைச்சு அவர்கள்லாம் பாட்டு பாடிக்கொண்டே முன்னே போயிட்டார்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் என்னை எப்ப அவர்கள் கவனிக்கலையோ அப்ப நான் வந்துதான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இவள் வருத்தப்படுறாள் சரி அவர்கள் எதுக்காக போனார்கள் முதல்ல முதல்ல அவர்கள் இந்த இடத்தை தாண்டி என் வீட்டை தாண்டி ஏன் போனார்கள் என்ன பிரயோஜனத்துக்காக போனார்கள் அப்படின்னு கேட்கிறாள் அப்போ ஆண்டாள் சொல்றாள் போவான் போகின்றாரை போவதே பிரயோஜனம் அப்படின்னு போனார்கள் ஏன் அப்படின்னால் மாசா மாசம் சில பேர்கள் திருப்பதி யாத்திரைக்கு போவார்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் போறீர்கள் அப்படின்னு கேட்டா போறதே நல்லது அதான் போறோம் அப்படின்னு சொல்லுவார்கள் அதுபோல இவர்களும் போவான் போகின்றார் போவதே நல்லது அப்படின்னு போறார்கள் இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் இது போல் நாம் வீதிபஜனை பண்ணி கொண்டு போவதே நல்லது அப்படின்னு போகிறார்கள் அப்போ இவள் சொல்கிறாள் எப்போ அவர்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டார்களோ என்ன அவர்கள் பொருட்படுத்தலையோ அப்போ நான் எழுந்திருந்து வந்துதான் இனிமே என்ன ஆக போகிறது அப்படின்னு வருந்தினாள் அப்போ ஆண்டாள் சொன்னாள் அப்படி சொல்லாதம்மா ரெண்டாவது பாசுரத்திலேயே நாம் பார்த்தோமே செய்யாதன செய்யும் ஒருத்தி வரலைனாலும் கண்ணனிடத்தில் போக மாட்டோம் அதனால இந்த எங்க கூட்டத்திலிருந்து ரெண்டு பேர் போய் அவர்கள் நீ இன்னும் வரலை அப்படின்னு சொன்னோம் அதை கேட்டதும் அவர்கள் என்ன ஆனார்கள் தெரியுமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அப்படியே இருந்த இடத்திலேயே நின்னுட்டார்கள் போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து அதற்கு மேல நகர முடியாம அவர்கள் நின்னுட்டார்கள் அப்படி அவர்களை நிறுத்தி வெச்சிட்டு நாங்க ஒரு பத்து பேர் ஓடி வந்து உன்னை எழுப்புறோம் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் உன்னையும் கூவி அழைத்து கொண்டு போகணும் அப்படின்னு நாங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதும் இவள் கேட்கிறாள் அந்த அளவுக்கு எனக்கு என்ன பெருமை இருக்கு என் ஒருத்திக்காக நீங்க அவ்வளவு பேரும் கோவிலுக்கு போகாம இப்படி வீதியிலேயே நிற்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு ஒசத்தியா அப்படின்னு இவள் கேட்க ஆண்டாள் சொல்றாள் என்னம்மா அப்படி சொல்லிட்ட நீ எப்பேற்பட்ட பெண் பிள்ளை உன் பெருமை உனக்கு தெரியுமா உடைய பாவாய் நீ எப்படிப்பட்டவள் நாள் கண்ணனுக்கே உன்னை பார்த்தா உற்சாகம் வந்துடும் நீ எங்க இருக்கியோ அந்த இடம் கலகலப்பா இருக்கும் கண்ணவிரான் கோதுகலமுடைய குட்டன் நீயோ உடைய பாவை அப்படி ஒரு அழகான பெண்மணி நீ அழகான பெண் பிள்ளையாக பாவை மாதிரி இருக்கக்கூடியவள் கோதூ உடையவள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவள் நீ இருக்கிற இடமே நிறைவா இருக்கும் உடைய பாவாய் எழுந்திராய் நாங்கள்லாம் வந்து எழுப்பி அதனால நீ எழுந்திருந்த அப்படிங்கிற பெருமையை எங்களுக்கு கொடு கண்ணபிரானை எழுப்பி சுப்பிரபாதம் பாடி அவர் எழுந்திருக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ எழுந்திருந்தாய்கிற பெருமையை எனக்கு கொடு கோது உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு எழுந்திருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு இவள் கேட்கிறாள் பாடுவதே பிரயோஜனம் நாம நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு பாட்டு பாடுவதே பிரயோஜனம் ஏன்னால் முன்னெல்லாம் நாம பாடினாலோ இது கதை சொல்லி கொண்டு அமர்ந்திருந்தாளோ ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் என்ன என்ன பாரு கதையும் பஜனையும் கிடக்கு வேலையை பாருங்கள் அப்படின்னு கண்டிப்பார்கள் ஆனா இப்ப மார்கழி மாத நோன்புங்கிறதுனால இந்த தெய்வ காரியங்களுக்கெல்லாம் ஊராரே அனுமதிச்சிருக்கார்கள் இத நாம இழந்துடக்கூடாது அதனால எழுந்திருந்து நாம நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற பாட்டை பாடணும் பாடி பறை கொண்டு சரி அப்படி பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னால் பறை பறைனால் கைங்கரியம் ஊராருக்கு நோன்பு நமக்கோ கைங்கரியம் கண்ணபிரான் இடத்துல நமக்கு அந்தரங்கமான கைங்கரியங்கள்லாம் கிடைக்கும் கிருஷ்ண பரமாத்மா தெய்வம் அந்த தெய்வத்துக்கிட்டையே நமக்கு தொண்டுகள் கிடைக்கும் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய நமக்கு அப்படி கூட அவர் கைங்கரியம் கொடுத்துருவாரா பாடிக்கொண்டே கொண்டே போனா கைங்கரியம் கிடைச்சிடுமா என்ன அப்படின்னதும் அதுக்காகத்தானே கிருஷ்ண அவதாரமே நமக்கு இருக்கக்கூடிய விரோதிகளை எல்லாம் நீக்கி நமக்கு தருவதற்காக தருவதற்காகத்தான் கிருஷ்ணாவதாரமே மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அந்த கண்ணன் என்ன பண்ணினான் கேசின்னு ஒரு அசுரன் குதிரை உருக்கொண்டு வந்தான் அவனை கொன்றான் அடுத்ததாக வடமதுரையில் சானூரன் முஷ்டிகன் அப்படிங்கிற மல்லர்களை கொன்றான் இதெல்லாம் எதுக்காக செஞ்சான்னு நினைக்கிற நம்மளை போல பெண்கள் கைங்கரியத்தை பெற்று சௌக்கியமா தான் பண்ணினான் அதனால நமக்காக இப்படியெல்லாம் செய்தவன் கைங்கரியத்தை எப்படி தராம இருப்பான் அது சரி தேவாதி தேவன் அவன் தேவ பெருமாள் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்றார்களே நம்மளோ சின்ன சிறுமிகள் நம்மளையா மதிச்சு அவன் கைங்கரியம் கொடுக்க போறான் அப்படின்னா இவர்கள் சொல்றார்கள் வெளியில இருந்து ஆண்டாள் சொல்றாள் தேவாதி தேவன் தான் சரிதான் தேவாதி தேவனா இருந்தால் அவர் பரமபதத்திலேயே இருந்திருக்கலாமே நான் தேவர்களுக்கு தான் சாமி அப்படின்னு பரமபதத்திலேயே இருந்திருக்கலாமே நாமெல்லாம் வேணும்னு தானே ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கார் அதுலேயும் நம்ம சிறுமிகள்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சுதானே இந்த ஆயர்பாடிக்கு வந்திருக்கான் கண்ணன் அதனால தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் அப்படி இருக்கக்கூடிய பகவானை நாம போய் அணுகி சேவித்துட்டுட்டோம் அப்படின்னால் ஏன்னா பகவானுக்கு என்ன ஒரு குணம்னால் பக்தர்கள் இருந்த இடத்திலிருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணினா அவர் ஓடோடி வந்துருவார் பகவான் அந்த இடத்துக்கு வேகத்தோட ஓடோடி வருவார் கஜேந்திரன் ஒரு யானை கத்தித்து அவர் ஓடி வந்தார் அதே போல ராமரும் ரிஷிகள்லாம் கஷ்டப்படுறார்கள் ராவணாதிகளால் அப்படின்னு தெரிந்து கொண்டு தான் காட்டுக்கு வந்து அவர்களை காப்பாத்தினார் அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யறோம் சென்று நாம் சேவித்தால் அவர் வரட்டும்னு காத்திருக்காம நாம் அனைவரும் பாட்டு பாடிக்கொண்டே போய் அவரை சேவித்தால் அவருக்கு என்ன ஆயிடும்னால் அப்படியே மனசு உருகி போயிடும் ஆவாவென்று ஆராய்ந்து அடாடா நாமண்ணா ஓடி போய் இவர்கள் இருக்கிற இடத்துல நின்று இவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரணும் இவர்களுக்கு இவர்கள் ஆசைப்படக்கூடிய கைங்கரியத்தை பறையை தரணும் ஆனா இதுங்கெல்லாம் சின்ன சிறுமிகள் குட்டி குட்டி பெண்கள் எல்லாம் இந்த பெண்கள்லாம் இந்த மார்கழி மாச குளிர்ல பாட்டு பாடிக்கொண்டு அவ்வளவு பேர்களும் தாளம் இசைத்து கொண்டு என்னுடைய கோவிலுக்கு இப்படி நாலு அடி கால்நோக வந்து நிக்கிறதுகளே இந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு நான் நான்தான் போய் நின்று இருக்கணும் இப்படி நான் காலதாமதம் பண்ணிட்டேனே அப்படின்னு மனசு நெகிழ்ந்து போய் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் நம்ம விஷயத்துல அடாடா அப்படின்னு ரொம்ப இறங்கி போய் ரொம்ப உருகி போய் அருள் புரிவான் குழந்தைகளாவும் இருந்து சிறுமிகளாக பெண்களாகவும் இருந்து சென்று நாம் சேவித்தால் பகவான் இருக்கிற இடத்துக்கும் நாமே போயிட்டோம் அப்படின்னால் அவருடைய உருக்கத்துக்கு கேட்கணுமா அப்படி உருகி போய் நம நமக்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் வேண்டிய அனுகிரகத்தை பண்ணுவார் வேணுங்கிற திருவருளை செய்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக ஷி ஆண்டாள் இந்த கோபிகை பெண்ணையும் எழுப்பி தன்னோடு சேர்த்து அழைத்து கொண்டு செல்கிறாள் மார்கழியில் கோதை தமிழின் தொடர்ச்சியை இனி வரும் பகுதிகளில் அடுத்தடுத்து காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்